மாவீரன் பிள்ளை படம் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்கிட்டலாம் கேட்குறாங்க, சார் நீங்கள் வீரப்பன் கெட்டப்பு போட்டு இந்த மாவீரன் பிள்ளை படத்துக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு வந்திருந்தீங்கள, அதை பார்த்துட்டு இன்றைக்கி நான் வந்து படம் பார்க்க போனேன் சார், எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தயாரித்த இயக்கியுள்ள கதாநாயகனாக நடித்துள்ள கேஎன்ஆர் ராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு பேரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய இந்த படத்தை தயாரித்து மக்களையும் மகிழ்விக்கக்கூடிய இந்த மாவீரன் பிள்ளை ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்கள வந்து மனசார சந்தோஷப்படுத்தியிருக்கோம், வயிறாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதமாக தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து மோர் கொடுத்துட்டு வரேன். நானும் பேசி ரொம்ப டயர்டாகிட்டேன், நானும் கொஞ்சம் மோர் குடிச்சுக்கிறேன். சாரி, ரொம்ப தாகத்தில் மோர் கடகடன்னு அடிச்சிட்டேன். ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம உயிரை கெடுக்கிறது எப்படி, நம்ம உயிரை சாகடிக்கிறது மோர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அது தவறு. நம்ம உயிரை வாழ வைக்கிறது எப்போவுமே மோர், நம்ம உயிரை கெடுக்கிறது எதுனா அது பீரு. தட்டு, அதாவது இல்லைப்பா தட்டுன்னு சொன்னது அந்த ஓரமாக ஈ உட்காந்து, அதாவது இன்றைக்கி வந்து பல குடும்பங்கள் பீரை குடித்து நாசமாக போயிட்டுருக்கு, சாராயத்தை குடித்து நாசமாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பல பேரை இன்றைக்கி படங்கள் மூலமாக நல்ல விஷயங்களை வெளியில் சொல்லி இந்த மாவீரன் பிள்ளை படங்கள் மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. அதற்கு இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களே இந்த படம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு சீனுமே வந்து தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் பறக்குது. அதற்கு காரணம் இந்த படத்தோட கண்டென்ட்டு தான். நம்ம வந்து இந்த படம் எடுத்து நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வச்சுருக்காரு. இதில் சாங்கெலாம் கூட பார்த்துருப்பீங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள சாங்கு தான். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாங்கு தெரியும், ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, டட்டா 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 டட்டா, இப்படி தான் சாங்கெலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் சாங்கெலாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கண்ட கர்மத்தை குடித்து உங்களோட உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை நம்பி தான் இந்த குடும்பமுமே இருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணுன்னாக்கா மது அருந்துறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, சரிங்களா? சப்போஸ் உங்கள் பேரில் கூட மதுன்னு இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் அழிச்சிருங்க, சரியா? கரெக்டாக இல்லையா? அதனால் ஏன்னா மது அப்படின்றத பொதுவாகவே சொல்லுவாங்க, மது மாது இது ரெண்டுமே இருந்தாக்க உங்களுடைய குடும்பமும் வாழ்க்கையும் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால் மது இருந்தாலும் அழிச்சிருங்க, மாது இருந்தாலும் அழிச்சிருங்க, சரியா? இந்த மாதிரி நம்ம மாவீரன் பிள்ளை மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு ஜக்கு ஒரு ஒரு பாட்டிலில் நீங்கள் வேறு தான் நினச்சிட போகிறீங்க, ஒரு ஒரு பாட்டிலில் ஜக்கில் நீங்கள் மோர் குடிச்சிட்டு எப்படி நீங்கள் படம் பார்த்து உங்கள் மனசு வந்து எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மோரை குடித்தும் உங்களோட வயிறும் வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் சொல்கிறேன். மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை அப்படின்னு சொன்னால் வாழ்கன்னு சொல்லணும். மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை ராஜா, மாவீரன் பிள்ளை ராஜா. இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு, அதற்கு காரணம் மக்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் இன்னொரு ஷோவுக்கு போக போகிறேன், அங்கே வந்து உங்கள் வந்து அங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன், சரியா? என்னது என்னது, ஒரு ஒருத்தராக கேளுங்கப்பா, வாங்க மிஸ்டர் பாலா சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் படம் பார்த்துட்டு தான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன். படம் நல்லா அருமையாக இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் வந்து நம்ம ரோகிணி தியேட்டருக்கு வாங்க, இன்றைக்கி 3 மணி ஷோ இருக்குது, அங்கே நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? அதாவது நீர் மோர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து மாவீரன் பிள்ளை மோர் அப்படின்னாக்கா மாவீரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரன் தான் உங்கள் மனசில் வரும். இந்த மோரை நீங்கள் குடிச்சிங்கனாக்க உங்களை அறியாமலே உங்கள் மனசில் வந்து ஒரு வீரம் வரும். அதனால தான் இது வந்து மாவீரன் பிள்ளை மோர்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படம் வந்து மாவீரன் பிள்ளை அப்படின்னு இந்த படத்தோட பேரே இருக்கிறதுனால இந்த மோருக்கும் மாவீரன் பிள்ளை மோர் அப்படின்னே வச்சாச்சு. நீங்கள் என்ன சார் கேட்டீங்க?
சரி நான் குறை சொல்றேன் என்ன குறை சொல்றேன்னா நான் இவ்வளவு போராடியும் எப்படி நான் இவ்வளவு போராடியும் அந்த மதுவையும் மாதுவையும் அழிக்காம இருக்கீங்களா ஒரு ஒரு இளைஞர்களும் இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் உதாரணத்துக்கு இந்த இவர் எடுத்துக்கங்க இவர் வந்து ஒரு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாரு இவரும் வந்து மதுக்காக மாதுக்காக எவ்வளோ போராடுறாரு வேணும்னு போராடல வேணான்னு போராடுறாரு இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு இன்றைக்கி போராடிட்டுருக்காரு இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து நம்ம கூட சேர்ந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன் கல் கொடுத்துக்கலாம்ல என்ன மோருக்கு நான் அதான் அதான் நீங்க இல்ல இல்ல மோருக்கு பதிலாக இன்னைக்கு வாழையாடி வாழையாக இன்னைக்கு கூட கிராமத்துக்கு போனாக்க என் வீட்டில் எங்கள் ஆயா எங்கள் அப்பத்தா எல்லாருமே வந்து தம்பி மோர் குடிக்கிறீங்களா அப்படின்வாங்க வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாக்க தம்பி மோர் குடிக்கிறீங்களா அப்படின்வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளே வந்து பாலான்னு ஒருத்தர் இருக்காரு நான் அவர் வீட்டுக்கு போனாக்க தம்பி நீங்கள் பீர் குடிப்பீங்களா அப்படின்வாங்க அப்போ நான் சொல்லுவேன் சார் நீங்கள் நான் பீர்லாம் குடிக்க மாட்டேன் சார் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து அப்படி என்ன வளர்க்கல நான் வெறும் மோர் தான் சார் குடிப்பேன் அப்படின்னா அதனால தான் அந்த மோருக்காக மாவீரன் மோருக்காக நான் குரல் கொடுக்குறது சார் நீங்கள் எதாவது கேள்வி கேட்டீங்களா என்ன சார் ஆ சார் இல்லை சார் நான் இந்த ஊடகம் மூலமாக இல்லை இல்லை நான் வந்து ஊடகம் இல்லை சார் நான் அந்த ஊடகம் மூலமாக ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பத்து தலைக்கு ஏற்றலன்னு சரி இப்போ ரசிகர்களை சந்திச்சார பிரியாணி போட்டாரா தானே ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வராது காரணம் நான் வந்து ரசிகர் மன்றத்தில் இல்லை ரசிகர் மன்றத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சரிங்களா நான் சிம்புக்கு சப்போர்ட் பண்ணுறவன் ரசிகர் மன்றத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரசிகர் மன்ற தலைவர் சித்தப்பா வாசு அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க நான் வந்து சிம்பு அவர்களுக்காக சிம்புவோட படத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணுறவன் ஏன்னா ரசிகர் மன்றம் அப்படின்னு வச்சு அதுக்கு தலைவர் பொருளாளர் அவங்க இவங்கெலாம் இருக்காங்க அதெல்லாம் இதை வந்து வழி நடத்துறது அவங்க தான் அதனால் அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் இதுதான் சரிங்களா உங்களுக்கு பிரியாணி வேணும்னாக்க அடுத்த மீட்டிங் அப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் அங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை மோரே.